எப்படிப்பட்ட ஒரு விருந்துக்கு போனாலும் சரிங்க, அது சைவமாக இருக்கட்டும் அசைவமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபைனல் டச்சாக இருக்கக்கூடியது ரசம்தாங்க. இந்த ரசத்தில் தக்காளி ரசம், பூண்டு ரசம், புளி ரசம், இந்த மாதிரி விதவிதமாக எத்தனை ரசம் இருந்தாலும் எல்லாத்துக்குமே டஃப் கொடுக்கக்கூடியது இந்த தேங்காய்பால் ரசம். வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த தேங்காய்பால் ரசம் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ரசம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டேன். புளி நல்லா ஊறியிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஊற வச்சு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி கரைக்கும் போது இதில் நார், கொட்டை இல்லை ஓடு இந்த மாதிரி எது இருந்தாலும் அதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ புளி கரைச்சாச்சு. அடுத்து இது கூட ரெண்டு தக்காளி சேர்த்து கரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பழமாக நல்லா சிகப்பாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியை கரைக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கையில் நசுக்கி விட்டு கரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து ரசத்துக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்சியில் அடிச்சிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருக்குது, கரைக்க முடியல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் போல் இந்த தக்காளியை வெந்நீரில் போட்டு வச்சிங்கன்னா கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் தக்காளியை கரைச்சிட்டேன். இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ணோம். இதுக்கு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இந்த தேங்காவை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். நம்ம எடுக்கிற இந்த ஃபஸ்ட்டு பாலை தனியாக எடுத்து வைக்கணும். ரெண்டாவதாகவும் மூணாவதாகவும் எடுக்கிற பாலை தனியாக எடுத்து வைக்கணும். இந்த முதல் பால் எடுக்கிறதுக்கு நான் கால் கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் எடுத்தாச்சு, நல்லா திக்காக இருக்குது. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச அந்த தேங்காவை திரும்பவும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டாவது தேங்காய் பாலை தனியாக ஒரு பவுலில் வடிகட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து முதல் பாலோடு சேர்த்தக்கூடாது, தனியாக தான் இருக்கணும். நம்ம முதல்ல எடுத்த பாலை கடைசியாக தான் சேர்க்க போகிறோம், அதனால் அதை தனியாகவே வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் அந்த தேங்காவை அரைச்சி மூணாவது பால் எடுத்திருக்கேன். இதையும் வந்துட்டு ரெண்டாவதாக எடுத்தால் அந்த பாலோடையே சேர்த்து வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பால் எடுக்கும்போது ரொம்ப அதிகமாகலாம் தண்ணி சேர்த்து எடுக்காதீங்க. இப்போ பாருங்கள், ரெண்டாவதாக மூணாவதாகவும் எடுத்த பால் சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு இருக்குது. முதல்ல எடுத்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா அது ஒரு அரை கப் அளவுக்கு இருக்குது. ரெண்டுமே சேர்த்து ஒரு கப் அளவுக்கு தான் இருக்குது. இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். அடுத்ததாக ரசத்துக்கு தேவையான மிளகு ஜீரகம் இடிச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு கூட, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு 10-15 போல் வெந்தயம் சேர்த்துட்டு இதை வந்து 1-2 தட்டி எடுத்துக்கலாம். இல்லைனா வந்துட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், தட்டிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது கூடவே ஒரு 8 பூண்டும் சேர்த்துட்டு இதையும் வந்து 1-2 தட்டி எடுத்துக்கலாம். இந்த ரசத்துக்கு ரசப்பொடி சேர்க்கறத விட இந்த மாதிரி மிளகு ஜீரகம் இடித்து சேர்த்தா தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாமே இடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி 1-2 இருக்குமா ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் ரசங்கிறனால தேங்காய் எண்ணெயில் தாளித்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா புரிய விட்டுட்டு நம்ம தட்டி வச்ச மிளகு ஜீரகம் பூண்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை இதோடு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து போல் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக பெரிய வெங்காயத்தில் பாதி அளவுக்கு சேர்த்துனா போதும். வெங்காயம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த வெங்காயம் பாருங்கள், 1 நிமிஷம் போல் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப வந்துட்டு வதங்கக்கூடாது. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச புளி தக்காளியை சேர்த்துட்டு ரெண்டாவதாகவும் மூணாவதாகவும் எடுத்த தேங்காய் பால் சேர்த்துட்டு ரசத்துக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். கடைசியாக இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, இந்த தேங்காய் பால் ரசத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு இந்த ரசம் நுரைச்சி வந்து லேசாக கொதி வர ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. தேங்காய் பால் சேர்த்து செய்திருக்கனால நல்ல மனமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரசம் வந்து நல்லா நுரைச்சி லேசாக வந்து கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து அந்த திக்காக இருக்க தேங்காய் பாலை இதோடு சேர்த்துட்டேன். கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு சூடான சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்பு பொரியல் எதுவுமே இல்லைனாலும் இந்த ரசம் மட்டும் இருந்தால் போதுங்க. கொஞ்சம் அப்பளம் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.